ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸ்க்ளூசிவ் பட்டே. இன்றைக்கி எல்லாருமே வந்து வீட்டில் தான் இருப்பீங்க. எல்லாத்துக்குமே நிறைய வேலை இருக்கும். எல்லா வேலையிலையும் கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருந்து ஸ்டிச்சிங் கட்டிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த டைமில் இந்த வீடியோ நான் போடுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸ் கட்டிங்கை வந்து ஃபுல்லாகவே ஒரே வீடியோவில் நான் வந்து போட போகிறதில்ல. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் போர்ஷன், ஒரு நாளைக்கு பேக், ஒரு நாளைக்கு ஃப்ரண்ட், இன்னொரு நாள் ஸ்டிச்சிங், இப்படி வந்து போடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு நாள் நம்ம வந்து ஹேண்டு கட்டிங் அப்படி போட்டோம் அப்படின்னா அதில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த கட்டிங்கில் என்ன புரியலையோ அந்த டவுட்டை நீங்கள் வந்து நீங்கள் உடனே கேட்டுக்கலாம். மொத்தமாக எல்லாமே ஒரே வீடியோவில் போட்டோம்னா உங்களுக்கு ஹேண்ட் கட்டிங் கரெக்டாக வரல, ஏதோ டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால், சரி பரவாயில்ல இருக்கட்டும், நம்ம நெக்ஸ்ட் வந்து இன்னொரு பேக் கட்டிங் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அதை ட்ரை பண்ணி ஒவ்வொன்றிலையும் நமக்கு டவுட்ஸ் நிறையா வர ஆரம்பிக்கும். அப்போ உங்களுக்கு வந்து கிளியர் பண்ண முடியாது. இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோவாக நம்ம தனித்தனியாக போடும்போது உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து டைமும் இருக்கும், டவுட்ஸ் கேட்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகேங்களா? இதில் உங்களுக்கு ஏதாவது குழப்பம் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்டில் எனக்கு வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கட்டிங் வீடியோ பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து எப்படி வந்து துணி எப்படி மடித்து போடுறது, எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். கண்டிப்பாக இந்த லாக்டவுன் பீரியடில் இருக்கிறதுனால நிறைய பேர்த்துக்கு கிளாத் இருக்கா என்னன்னு சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் வந்து பேப்பர் கட்டிங் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? கண்டிப்பாக பேப்பர் இருக்கும், கண்டிப்பாக சிஸ்ஸர் இருக்கும் வீட்டில். இன்ச் டேப் இருந்தால் போதும், பென் இருந்தால் போதும், உங்களால் சூப்பராக பேப்பர் கட்டிங் போட முடியும். நான் இதில் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணி நீங்கள் கட்டிங் ஃபஸ்ட்டு வந்து கற்றுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டிச்சிங் வீடியோ லாஸ்ட்டாக பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு கட்டிங் வீடியோ போகலாம். இந்த கிளாத்தை எப்படி வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி எப்படி நம்ம வந்து கட்டிங் போடுறதுன்னு பார்ப்போம். நம்ம ஹேண்ட் பார்ட் தான் இப்போ வெட்ட போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எப்படி இந்த கிளாத்தை போடுறதுன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக அந்த துணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மடித்து தான் நான் வந்து நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வருவோம். ஸோ இந்த கிளாத்தை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா நீ பாருங்கள் ரெண்டே பார்ட் தான் இருக்கும். இந்த மாதிரி தான் வந்து கடையில் ரோல் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா. இதே மாதிரி நம்ம வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இதை வந்து இதில் இந்த மாதிரி இருக்கிறத ரெண்டாக இருக்கிறத நம்ம நாலாக போடுறோம். பார்த்தீங்களா, நான் எப்போவுமே வந்து இந்த துணி வந்து க்ளோஸ் ஆகிருக்கு பார்த்தீங்களா, இந்த பார்ட் தான் வந்து நம்ம பக்கத்தில் இருக்கணும். இந்த ஓப்பன் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஓப்பன் பார்ட் இது வந்து ஆப்போசிட் சைடு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு கட்டிங்க்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த கிளாத்தையும் எப்படி நாலாக மடிச்சுக்கிறோம். ஹேண்ட் போர்ஷன் வெட்ட போகிறோம் இல்லையா. ஸோ இதை வந்து ஈக்குவலாக நாலாக மடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நாலாக மடிச்சுக்கணும். இந்த இடத்துல துணி வந்து ஈவனாக கொடுக்கலை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டு கீழே இருக்க போர்ஷனை நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். அப்போ உங்களுக்கு ஸ்ட்ரைட்டான சூப்பரான ஒரு கிளாத் இங்கே கிடச்சிரும். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஒரு ஹாஃப் இன்ச், சாரி ஒரு 1 இன்ச் வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ்க்காக நம்ம வந்து இங்கே கொடுக்குறோம். பார்த்தீங்களா, இந்த 1 இன்ச் வந்து நம்ம போடணும். எதுக்குன்னா கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த அளவு ப்ளவுஸில் மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு போகிறோம். இப்போது ஹேண்ட் போர்ஷனுடைய 3 மெஷர்மெண்ட் மட்டும் எடுத்தால் போதும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹேண்டுடைய லென்த் எவ்வளோ நமக்கு தேவைப்படுது அப்படின்னு அந்ததை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். 4.5 இன்ச் வந்து லென்த் வந்து நமக்கு தேவைப்படுது. ஸோ வந்து 4.5 இன்ச் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 4.5 இன்ச் மேலே ஒரு 1/4 இன்ச் பார்த்தீங்கன்னா சீம் அலவன்ஸ் ஸ்டிச்சிங்க்காக நம்ம வந்து விடணும். ஸோ 4.75 இன்ச் வந்து விடுறோம் நம்ம. ஓகேங்களா, 4.5 + 1/4 இன்ச் வந்து நம்ம வந்து ஸ்டிச்சிங்க்காக. ஸோ 4.75 இன்ச் நம்ம எடுத்திருக்கோம். ஓகேங்களா, அதில் நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரைட்டாக ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட அகலம் கையோட சுற்றளவு பார்க்கணும். 5 இன்ச் இருக்குது. ஓகேங்களா, இப்போ நம்ம 5 இன்ச் வந்து அகலம் எடுத்துக்கிறோம். இந்த 5 இன்ச் எடுத்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே இந்த பக்கம் ஸ்டிச்சிங்க்காக
ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விடணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, இந்த மேல் அகலம் சாரி நீளத்தில் இருந்து 3 இன்ச் கீழே ஒரு கோடு போட்டுக்கிறோம். ஓகேங்களா? நமக்கு வந்து அந்த கர்வ் வரணும் இல்லையா, அதுக்காக இந்த கோடு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அளவு, இதில் மூணு அளவு தான் பார்க்க சொல்லியிருக்கேன். கைக்கு என்ன அளவு பார்க்கணும், இந்த லென்த் எவ்வளோன்னு பார்க்கணும், அகலம் எவ்வளோன்னு பார்க்கணும், நெக்ஸ்ட்டு வந்து தேர்டு ஆர்ம் ஹோல். இந்த மூணு இருந்தால் நமக்கு கையை சூப்பராக வந்து கட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 7.5 இன்ச் வந்து நமக்கு அந்த ஆர்ம் ஹோலுடைய அளவு இருக்குது. ஸோ நமக்கு இங்கே 1.5 இன்ச் கேப் விட்டுட்டு இங்கே இருந்து இந்த டேப்பை இப்படியே வச்சுட்டு வந்தீங்கன்னா இந்த லைனில் அது எங்கே 7.5 இன்ச் வருதோ அங்கே வந்து நம்ம வச்சுட்டு இங்கே ஒரு மார்க் போட்டோம்னா இந்த 1.5 இன்ச்லேருந்து நம்ம இங்கேருந்து இப்படியே கீழே கொண்டு வந்துடணும். கொண்டு வந்து இங்கே ஜாயின் பண்ணிடுறோம். ஓகேங்களா? அப்புறம் இங்கே இருந்து ஸ்டிச்சிங்க்கு ஒரு 1.5 இன்ச் கரெக்டாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் இப்படி பண்ணிவிட்டு இங்கேருந்து இப்படி மார்க் போட்டுறோம். ஏன்னா நமக்கு ஸ்டிச்சிங்க்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படி இருந்தோம்னா. ஓகேங்களா? இதுதான் வந்து இதோடைய கட்டிங். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா உடனே நீங்கள் கேட்டுடலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம இதை தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து எக்ஸ்ட்ரா இருந்தது, கொஞ்சம் அன்ஈவனாக இருந்த போர்ஷன். ஸோ அதை நம்ம கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து இதை இப்போ கட் பண்ணிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த போர்ஷனில் ஃப்ரண்ட்டுக்கு கொஞ்சம் குடஞ்சி வெட்டணும். ஓகேங்களா? ஃப்ரண்ட் போர்ஷனில் இந்த இடத்துல கொஞ்சம் குடஞ்சி வெட்டுவோம். இப்போது நம்ம என்ன பண்ணுறோம், இதில் வந்து ஒரு 1/2 இன்ச், அதாவது இங்கே இருந்து 1.5 இன்ச் விட்டுருந்தோம் இல்லையா. ஓகே, இதில் இருந்து பார்த்தீங்கன்னா இது 5.75 இன்ச் வருது. ஓகே, அதுலேயும் பாதி. இந்த மாதிரி டேப்பில் இப்படியே எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கால்குலேஷனுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம அந்த அளவை வந்து இங்கே வச்சுட்டு எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு 1/2 இன்ச் உள்ள இப்படி ரெண்டாக இருக்கும் இந்த துணி. அதை வந்து அப்படியே எடுத்து போட்டுருங்க. ஏன்னா இது ஒரு பார்ட், இது ஒரு பார்ட். ஓகேங்களா? இதையும் நம்ம ஷேப் பண்ணி கட் பண்ணிக்கணும். ஸ்ட்ரெயிட்டாகவும் கட் பண்ணிக்கலாம், பட் நீங்கள் இப்படி கட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதை நான் ஸ்டிச்சிங் வீடியோ பண்ணும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவும் கட் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகேங்களா? இப்போ ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த அளவுக்கு சீம் அலவன்ஸ் வந்து நமக்கு விட்டுருக்கோம். ஸோ இப்படி நம்ம இது பண்ணிக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எந்த இடத்துல உங்களுக்கு மார்க் வேணுமோ அந்த இடத்துல மார்க் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கையில் குடஞ்சி விட்டுற பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த போர்ஷன் வந்தாச்சு. இப்போ நம்ம இங்கே வந்து 1/2 இன்ச் விட்டுருந்தோம். இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா இப்படி இந்த 1.5 இன்ச்சில் மார்க் போட்டுருணும். இதை அழகாக இந்த கர்வை கட் பண்ணி எடுத்துடுறோம். கண்டிப்பாக கையை இப்படி வச்சுட்டு கட் பண்ணுங்கள், இல்லைன்னா உங்களுக்கு துணி விலகத்தான் செய்யும். எப்போவுமே எல்லா கட்டிங்க்குமே நீங்கள் ஒரு கையை நல்லா அமைக்க பிடிச்சிட்டிங்கன்னா துணியை உங்களுக்கு துணி விலகாமல் நீட்டாக அப்படியே இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி மார்க் போட்டுக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டு அப்படின்றது ஞாபகம் இருக்கும். பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரண்ட்டு சைடு, ஸோ இது இந்த சைடோட ஃப்ரண்ட் சைடு. ஸோ உங்களுக்கு நீட்டாக கிடச்சிரும். ஓகேங்களா? இதுதான் வந்து ஹேண்ட் போர்ஷனுடைய கட்டிங். ஓகேங்களா? இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். இல்லைன்னா என்னோடய
வாட்ஸ்அப் நம்பர் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுலேயுமே நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.